நான் முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளனத்தின் தலைவர். எனது பேர் அருள்நாதன். தற்சமயம் நான் செய்து தொழில் செய்யும் தொழிலாளிகளுக்கு தலைவராக நான் தெரிவு செய்வேன். கிட்டத்தட்ட நான் மாத்தளனிலிருந்து சாலையிலிருந்து கொக்குழாய் வரை 2200 படகுகள் தொழில் செய்து வருகிறது. இந்த 2200 படகுகளுக்கு நாங்கள் எங்கள் மூலமாக எரிபொருள் காட்டொன்று வழங்கப்பட்டிருக்கிறோம். அந்த காட்டின் அடிப்படையில் இப்போ 18 நாளைக்கு முன்னு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு 3 செட்டு எங்களோட மாவட்டத்தில் இருக்கு இவ்வளவு படகுக்கு முடிய 3 செட்டு, ஒன்று கொக்குழாயில், ஒன்று முல்லைத்தீவில், ஒன்று புதுக்குடியிருப்பில். இந்த 3 செட்டுக்கும் எங்களோட அரசாங்க அதிபர் பிரிக்கப்பட்டதும் அமைவாக இந்த வேறு என்ன தட்டுப்பாடு காரணத்தால் எமது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 825 படகும், கொக்குழாய் நாயார் செட்டுக்குரிய 800 படகுகளையும், 400 படகை புதுக்குடியிருப்பு செட்டுக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு பேருக்கும் நாங்கள் காட்டு வழங்கியுள்ளோம். அந்த காட்டின் அடிப்படையில் எங்களோட செட்டிலும் 23 லிட்டர் எண்ணெய் நாங்கள் இப்போ ஒரு 16 நாளைக்கு முன்னுக்கு வரப்பட்டதன்படி ரொட்டேஷன் அடிப்படையில் நாங்கள் வழங்கப்பட்டுள்ளோம். அப்படி ஒரு எண்ணெய் வந்திருந்தாலும் எங்களோட தொழிலாளிகளுக்கு வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்கா அந்த எண்ணெய்கள் கிடைத்தால் அவர்கள் 10 லிட்டர் 15 லிட்டர்களுக்கு தொழில் செய்வார்கள். பெருந்தொழில் செய்யதா ஒரு பக்கம் இருக்கிறது, எண்ணெய் தட்டுப்பாடு இருப்பதால் அல்லடி அவர்களுக்கு 60-70 லிட்டர் ஆழ்கடலுக்கு போகிறது தேவைப்படும். ஆனால் அந்த நாட்டின் சூழ்நிலை காரணத்தால் அவர்கள் சிறுதொழிலை செய்து வருகிறார்கள். ஆனால் இன்றிலிருந்து 18 நாளாக எங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்ணெய் வழங்கப்படவில்லை. அதுக்கு நான் அனைத்து உத்தியோகத்தோடு போய் கேட்டது போது எண்ணெய்கள் எங்களோட இடத்துக்கு வரவில்லை, நாங்கள் என்ன செய்வது என்று எனக்கு கூறப்பட்டார்கள். ஆனால் அது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை இருக்கிறது. நேற்று தொழிலுக்கு செய்த படகுகள் இன்று நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 8 படகு 10 படகாக 20 படகுக்கு மேல் நாங்கள் இழுக்கப்பட்டு என்னை கூப்பிட்டு காட்டினார்கள். நான் நாளைக்கு தொழிலுக்கு போகிறதுக்கு எண்ணெய் இல்லை என்று நான் கரையோரத்தில் நான் அந்த படகுகளை நான் பார்த்து தான் வருகிறேன். நான் இன்று நான் அந்த எண்ணெய்க்கு சம்பந்தமாக நேற்று என்னிடம் வந்து ஒரு தந்தையார் கூறினார், எனக்கு 5 பிள்ளைகளும் என் மனைவி நானும் இருக்கிறோம், நான் இன்றைக்கு 5 நாளாக தொழிலுக்கு போகவில்லை, இன்றைக்கு சாமான் விலை அரிசி 250 ரூபாய், மா 300 ரூபா விற்கிது, சீனி 260 ரூபா விற்கிது, இந்த நிலைமையில் நான் இந்த பிள்ளைகளை நான் இந்த 5 நாள் தொழிலுக்கு போகாமல் நான் எப்படி இந்த வாழ்வாரத்தை நீடிக்கிறது, எனக்கு உரிய எண்ணெய் ஒன்றை எங்கேயாவது பெற்றுத்தாங்கிறேன் சொன்ன அமைக்காக நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கு நான் அங்கே சென்றேன். நான் அந்த அதிகாரிகளையும் கண்டேன். அந்த அதிகாரிகள் சொல்கிறார்கள் எண்ணெய் எங்கே எங்கும் இல்லை, எண்ணெய் இல்லாத காரணத்தான் ஆண்டு. ஆனால் இந்த நிலைமை நீடிக்குமாக என்றால் அதை விட இன்னும் ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த வெளியில் எண்ணெயை களவாக 400 ரூபாய்க்கு விற்று ஒயிலுடன் 500 ரூபா ஒரு லிட்டருக்கு, 10 லிட்டருக்கு 5000 ரூபா எண்ணெய் வழங்கப்படுகிறது. இந்த எண்ணெய்கள் எப்படி வெளியில் விற்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த 18 நாளைக்கு முன்னுக்கு இந்த செட்டுகளில் வந்து களவாக இரவு களவு 12 மணி அளவில் களவாக 87 ரூபா எண்ணெயை 150 ரூபாக்கு அந்த வேலை செய்யும் மக்கள் யாருக்கும் தெரியாமல் 1000 லிட்டர் 500 லிட்டர் வழங்கப்படுகிறது. அந்த எண்ணெயை இப்போது ஒவ்வொரு இடங்களில் வைத்து போட்டு அவர்கள் வந்து 400 ரூபாய் ஒரு லிட்டர் எண்ணெய் விரும்பினால் வாங்கண்டு அப்படி அந்த இடத்தில் நடக்கப்படுகிறது. அது எங்களுக்கு தொழிலாளிகள் சொல்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு காட்ட மாட்டார்கள். ஏன்னா நாங்கள் அந்த இடத்தில் போய் அதை பிடித்து விடுவோம்னு அந்த எண்ணெய் இப்படி ஒரு நடவடிக்கை போகிறது அந்த அதிகாரிகள் கண்டு அந்த அவர்களை பிடித்து அந்த கோர்ட்ஸில் போட்டு சட்ட நடவடிக்கை அவர் ஒரு 4 பேருக்கா இல்லை ஒரு ஆளுக்கா அடித்தால் அவர்கள் இணையவர்கள் அந்த இடத்தில் அந்த எண்ணெயினை எடுக்க மாட்டார்கள். இப்படியான ஒரு நிலைமை வருகிறது. ஏனென்று கேட்டால் இங்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பிரச்சனைகள், ஒன்று பஸ்ன்றது எரிபொருளால் டீசல் விலையால் இப்போ அவர்கள் எண்ணெயில் ஓடி வருகிறார்கள். அதிலும் எண்ணெய் காணா அந்த பட்சத்திலும் இந்த எண்ணெய்கள் எங்களுக்கு தொழிலுக்கு இல்லாத நட்டம் நடக்கப்பட்டது. அதுக்கு அமைவாக தான் நாங்கள் இந்த காட்டை வழங்கினாங்கள். தொழிலாளியை இணைங்கண்டு எங்களுக்கு எண்ணெய் வழங்கணும் என்று சொல்லப்பட்டதுக்கு அமைவாக தான் நாங்கள் சமாசமும் சம்மேளனம் சேர்ந்து நாங்கள் இந்த காட்டை வழங்கினாங்கள். கரையோரம் புல்லாக அது தமிழர் சிங்களவர் என்ற வேற்றுமை இல்லாமல் அனைத்து தென்னிலங்கையிலிருந்து வந்த மீனவர்களுக்கு நாங்கள் அந்த காட்டு வழங்கப்பட்டிருக்கோம். நாயாத்தில் 180 படகை வைத்து தொழில் செய்கிறார், அவர்களுக்கும் நாங்கள் காட்டை வழங்கியுள்ளோம். அவர்களும் அந்த காட்டில்தான் எண்ணெய் வழங்குகிறார். அவர்களும் இங்கு தொழிலுக்கு வந்ததால் அவர்களுடைய எண்ணெய் எங்களுடைய எண்ணெய் அவர்களுக்கும் பிரிக்கப்படுகிறது. அதால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்ணெய் காணாமல் இருப்பது. அந்த அவர்களுக்குரிய எண்ணெய் வந்து சிலாபம் நீர்கொழம்பு சைட்டு செல்ல வேண்டிய எண்ணெய் அங்கேயும் எண்ணெய் செல்கிறது. அவர்களுக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு 180 படகு நாயாத்திலும் சாலையில் ஒரு 30 படகும் கொக்குழாயில் வந்து ஒரு 100 படகும் நிற்கிறது. அந்த அவர்களுக்கு நாங்கள் இங்கு தான் எண்ணெய் வழங்கப்படுகிறது. நாயாத்தி செட்டாலும் வழங்கப்படுகிறது. அந்த பட்சத்தில் எங்களோட தொழிலாளிகளுக்கு இந்த எண்ணெய் காணாத இருப்பது ஒரு விநயம். அடுத்தது வந்து இந்த தடைப்பட்ட தொழில், இலங்கையிலேயே தடை செய்யப்பட்ட சுருக்கு வேலை லைட் போஸ் டைனமட் என்ற தொழிலை வந்து இந்த கடலில் சென்று செய்து வருகிறார்கள். அதிலும் கொக்குழாயில் இருந்து மாத்தளனுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இதிலே தென்னிலங்கை மீனவர்களும் வந்து இந்த லைட் தொழிலை அவர்கள் அஞ்ச இடத்தில் மட்டும் செய்கிறதுக்காக தான். ஆனால் அவைகள் இடத்தில் இந்த தொழில் செய்யப்படவில்லை. அவர்கள் இங்குக்காக ஒரு சீசனுக்கு வந்து இவர்கள் இங்கே
இந்த மீன்கள் அழிக்கப்பட்டுங்கிற கடலின் மீன்களும் இல்லாமல் போகுது. இது சம்பந்தமாக 19/5/2022 ஜிஐடம் நாங்கள் போய் கோரிக்கை வைத்தது போது அவர் கடற்படை புல்முட்டை கடற்படை முல்லைத்தீவு கடற்படை இப்போ முல்லைத்தீவு போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு இராணுவ தளபதி ஃபிஷர் டிபார்ட்மெண்ட் ஏஜிஏ அவர்கள் ஜிஏ அரசாங்க அவர்களும் சங்க தலைவர் மேல் சம்மேளனம் சமாசம் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் கதைத்து அதில் ஒரு தீர்வை பெற்றுக்கொண்டது எப்படி என்று சொன்னால் கடற்படையினரும் ஃபிஷர்ஸும் சொல்லப்பட்டது ஒரு 2 நாளையில் அல்ல 3 நாளையில் உங்கள் கடலில் உங்களுக்குரிய இந்த தடைப்பட்ட தொழிலை நாங்கள் பிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. ஆனால் இன்றையோடு 6 நாளாகையும் எந்த நடவடிக்கையும் நடக்கப்படவில்லை. நானும் கிட்டத்தட்ட நான் பதவி வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு 3 கடிதம் இந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்டுள்ளேன் இந்த இது காணவில்லை என்று. அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் தொழிலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த நங்குரத்தை வச்சு லைட் கோஸை போட்டு இந்த சுருக்கு வேலையை பிடிக்கிறதால் வலைகளை வெட்டி விடுறார்கள். வலைகளை வெட்டி விட்டால் அவர்கள் வந்து எங்களிடம் இருக்கிறார். ஆனால் இப்படியே இந்த நிலைமை நீடிக்காமல் இருக்கணும் என்று சொன்னால் அந்த அதிகாரி இதிலையும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அந்த சுருக்கு வேலை லைட் கோஸ் இந்த தடுத்து செய்கிற முதலாளிமே அவர்கள் வந்து 10 போட்டு 15 போட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த எண்ணெய் வந்தபோது செட்டில் கொடுத்து களவாக எண்ணெய்களை விலை கூடிய விலைகளில் அடித்து வைத்து அவர்கள்லாம் இன்றைக்கு முல்லைத்தீவு கடலில் வைத்து மீனை பிடித்து சில இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். இன்றைக்கு 4ஆம் தான் தொழிலுக்கு செல்கிறவர்கள் வந்து செல்லாத நிலைமை இருக்கிறதா இங்கே எண்ணெய் இல்லை. ஆனால் இதையும் அந்த அதிகாரிகளிடம் நாங்கள் கூறப்பட்டிருந்தோம். அவர்கள் எந்தவித எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் கடலில் ரோந்தில் நேவி இருக்கிறது. நேவி அங்கு சென்று பக்கத்தில் சுருக்கு வேலை செய்தால் அவர்களை பிடிக்கிற மாதிரி தெரியவில்லை. எமது படகுகளை போய் நின்று கண்டு பாசை தாரும் உங்களோட போட்டை செக் பண்ண வேண்டி இருக்குது என்று சொல்லி அவங்களோட தொழிலாளிகளுக்கு அச்சுறுத்துகிறார்களே தவிர அவர்களுக்கு முன்னாலேயே இந்த தடை செய்யப்பட்ட சின்னக்கண் சுருக்கு வேலை இலங்கையில் இல்லாத ஒரு தொழிலையும் லைட் கோஸுக்கு அனுமதி வழங்கப்படாத இதையும் உற்சாக நடக்கப்படுகிறது. டைனமெண்ட் அடிக்கப்படுற சத்தம் கேட்கப்படுகிறது. அவர்களை பிடிக்கிறார்கள் இல்லை. இந்த சிறு தொழில் செய்யும் தொழிலாளிகளை வந்து துன்புறுத்தினர்கள். அவர்கள் கடற்படையினர் சரியாக அந்த கடலில் சட்டத்தை சரியாக பிடித்து ஃபிஷர்ஸிடம் கொடுப்பார்களாக இருந்தால் கட்டாயமாகற கடலில் இந்த லைட் தொழிலும் கோஸ் வேலையும் இருக்காது என்பனே இல்லாத பட்சத்தில் அனைத்து தொழிலாளிகளும் அந்த சுருக்கு வேலை செய்தவர்களும் வந்து சின்ன கண் வலைகளை வச்சு தொழில் செய்யலாம். அந்த தென்னிலங்கையிலிருந்து வர 180 தொழிலாளிகளும் வந்து சூட வேலையும் கோலா வேலையும் வச்சு தான் வந்து இஞ்சுக்கு தொழில் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் 1-2 பேரின் சாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தொழில் நடக்கிறது. அதுக்கு சாதகமாக எங்கள் கடற்படையினர் நாங்கள் பல முறையும் கூறியுள்ளோம். அன்றைய கூட்டத்திலும் வாக்குறுதி தந்து போட்டு போனார்கள். இந்தவித நடவடிக்கை நடக்கப்படவில்லை. இதை விட நாங்கள் இந்த எரிபொருள் இல்லை என்று கூறப்பட்டது காரணமாக எங்கள் தொழிலாளிமாரெல்லாம் கொந்தளித்ததுக்கு எதிராக நாங்கள் வியாழக்கிழமை ஒரு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் எங்களுடைய ஒரு குரல்களை நாங்கள் எரிபொருள் காகி ஒரு குரல் ஒன்று நாங்கள் ஒட்டுமொத்தத்தில் கொக்குழாயிலிருந்து இங்கே சாலை வரை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அனைத்து சங்கங்களும் அதுக்கு எங்கள் சங்கங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தாரண்டு வழங்கப்பட்டிருக்கு. அதில் இந்த இந்த எந்தவித பயணிகளுக்கும் வந்து எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து முடிச்சு அரசாங்கத்துக்கு இடம் எங்களுக்குரிய எரிபொருளை பெற்றுத்தரணுமன்றது ஒரு கவனம் எடுக்க வேண்டிய பக்கம் இருக்குது. ஏனென்று கேட்டால் நாங்கள் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு நிலைமை சாப்பாடு நிலைமை எங்களோட கடலுக்கு சென்றால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஏனே தொழில் தெரியாது. இன்றைக்கு பெட்ரோல் டீசலை வழங்குகிறார்கள். பஸ் ஓடுகிறது அவர்கள் ஒரு பக்கம் உழைக்கிறார். அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஏனையவர்களுக்கு வந்து பெட்ரோலை வழங்கப்படுது அவர்களும் தொழில் செய்கிறார். ஆனால் எங்களுக்கு எரிபொருள் வந்தால் தானே நாங்கள் தொழில் செய்த நாங்களும் எங்களோட குடும்பத்தை வாழ்வாரத்தை கொண்டு போகலாம். எரிபொருள் இல்லாத நேரத்தில் இன்றைக்கு 18 நாளாக எரிபொருள் இல்லை. இன்னும் எரிபொருளுக்குரிய எந்தவித முடிவும் வரவும் இல்லை. நாங்கள் பலமுறை செய்து பார்த்தும் ஒரு முடிவும் இல்லை. இதுக்கு பிறகால தான் நாங்கள் ஒரு உண்மையான ஒரு முடிவு எடுத்துள்ளோம். இன்றைக்கு அண்டண்டாடு 5-10 லிட்டர் எண்ணெய் அடித்து தொழில் செய்கிறவங்க கூட தொழில் செய்யலாமல் படகுக்கப்படுது. சில பேரிடம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்க அவர்களும் நாளையுடன் படகு முழுக்க இழுத்து வைத்து கிட்டத்தட்ட 1800 படகுக்கு மேலே இழுத்து வைத்து போட்டு இந்த தடைப்பட்ட தொழிலாளிகள் மட்டும் அங்கு தொழில் செய்து வருவார்கள். ஆனால் இதே கவனத்தில் எடுத்து இந்த அதிகாரிகள் இந்த திணைக்களங்கள் எவராக இருந்தாலும் எங்கள் மக்கள் உங்களோட மக்கள் என்று எடுத்துக்கணும். வேற்றுமை இல்லாமல் உங்களோட மக்கள் என்று எடுத்து நல்ல ஒரு முடிவு தரணும்னு தான் எனது கருத்து.